என்ன சொல்கிறதுனே தெரில நண்பா. வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், 2022 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா, சினிமா லவ்வர்ஸ் எல்லாத்தையும் சொல்ல, அந்த சினிமா பிடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த 2022 மேலே இருந்தது. ஏன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பெரிய படம், எல்லாமே வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம். ஓடிடியில் நிறைய படங்கள் அது வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது, பட் தேட்டரில் போய் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபீஸ்டாகவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜனவரியில் ஆரம்பித்து ஏப்ரல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான படங்கள், அத்தனையுமே வந்து பேக்லாக்கான நிறைய படங்கள்லாம் வந்து இந்த 2022 ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. எல்லாமே பெரிய படம், எல்லாமே தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது. வருஷம் ஆரம்பிக்கிறதே பார்த்திங்கன்னா RRR மாதிரியான ஒரு பெரிய படம், அதுக்கடுத்து வலிமை மாதிரியான ஒரு பெரிய படம், அதுக்கடுத்து இன்னும் நிறையா படங்கள் எதற்கும் துணிந்தவன் இந்த மாதிரி அப்படி இருந்தது. ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் டிசம்பர் மாதம் கடைசி வாரம் வரைக்கும் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட், ஃபஸ்ட்டு விக்கெட் இந்த 2022 கொரோனாவுக்கு விழுந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜெர்சி, அதாவது நம்ம தெலுங்கு ஜெர்சியோட ஹிந்தி வெர்ஷன் வந்து சாயித் கபூர் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படம் தான் ஃபஸ்ட்டு விக்கெட் விழுந்தது இந்த மாதிரி கொரோனானால போஸ்ட்போன்ட் அப்படின்ட்டாங்க. அது December 31 ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த படம் வந்து தள்ளி வச்சாங்க. அதுக்கடுத்தது அதை விட ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட், அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் இந்த ஒரு வருஷத்துலேன்னு பார்த்தீங்கன்னா, RRR போஸ்ட்போன்ட் அப்படிங்கிறத RRR தள்ளி வச்சது தான் வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹை ப்ரொமோஷனில் அவ்வளோ ஒரு ரெடியாக இருந்த ஒரு படம், January 7 ரிலீஸ் ஆக இருந்த ஒரு படம். ஸோ அந்த ஒரு படம் தள்ளி போனது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பெரிய இம்பேக்டே க்ரியேட் படுத்திடுச்சு. இந்த மாதிரி என்னடா RRR படமே வந்து இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி தள்ளி வச்சிட்டாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இம்பேக்டை உருவாக்குச்சு. பட் RRR தள்ளி போனாலும் ராதேஷாவும் வலிமையும் வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க. RRR படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்த மித்த தெலுங்கு படங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க போய் வாலண்டியராக பேசி, ப்ரொடியூசர்கிட்ட பேசி, உங்களோட படங்களை தள்ளி வச்சுக்கங்கன்னு சொல்லி பேசி, அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடியே வந்து மகேஷ் பாபு சார் அவரோட படத்தை தள்ளி வச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறமா பவன் கல்யாண் சாரோட படம் பீம்லால் நாயக் தள்ளி வச்சாங்க. RRR வந்து எல்லாத்தையும் தள்ளி வைக்க சொல்லிட்டு இப்போ அவங்களே வந்து தள்ளி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா வலிமையும் ராதேஷாமும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரதேஷாம் என்னென்னா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாங்களும் தள்ளி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து டேட் சொல்லாமல் தள்ளி வச்சிட்டாங்க. வலிமை மட்டும்தான் ஒரு பெரிய ஹோப்பாகவே இருந்தது, வலிமை வந்துடும் வலிமை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. தலை ஃபேன்ஸோட நிலைமை நினச்சா தான் வந்து ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது, ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நடந்துடுச்சு இந்த வலிமை அப்படிங்கிற ஒரு படத்தோட ஜேர்னியே பார்த்தீங்கன்னா, வலிமை படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அப்டேட்டுக்காக காத்துட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு இந்த ஒரு டிசம்பர் மாதம் வந்து அப்டேட்டாக கொடுத்து படம் பார்த்துட போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெயிட்டுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆக இருந்த நேரத்தில், இந்த நேரத்தில் தான் பார்த்து இந்த ஒமிக்ரானும் இந்த கொரோனாவும் பரவணுமா, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் தலையை பார்க்கணுன்ட்டு ஆர்வமாக இருந்தாங்க. இப்போ என்னடான்னா நேற்று வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா படம் வந்து தள்ளி போகிறத பற்றி எதுவுமே அவங்க பெருசாக பேசலை, படம் தள்ளி போகிற மாதிரியும் இல்லை. நேற்று கூட வந்து திடீர்னு போனி கபூர் வந்து வலிமை பேன் இந்தியா ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு பேன் இந்தியா போஸ்டர் எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து ஒரு போஸ்டர் விட்டார். ஸோ இன்னும் எக்ஸைட்மெண்ட், இன்னும் ஒரு ஹாப்பி. எல்லா படங்களும் வராத நேரத்தில், எல்லா படங்களும் தள்ளி போன நேரத்தில் வலிமை மட்டும் சோலோவாக வந்து பேன் இந்தியன் மூவியாக ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பாச்சு. 100% டெஃபினட்டாக கிடைக்காது ஆக்குபென்சி, அட்லீஸ்ட் 50% தான் அப்படிங்கிற ஒரு நிலைமை. 50% ரிலீஸ் ஆனாலும் பேன் இந்தியா மூவி, வலிமை மட்டும் சோலோ ரிலீஸுங்கிறப்போ ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருந்தது. பட் இன்றைக்கி என்ன நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்றே வந்து கவர்மெண்ட்டெல்லாம் வந்து என்னென்ன பிளான், அடுத்த அப்கமிங் லாக்டவுன் பிளான்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நேற்று முடிவு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி என்னென்னா அதை பற்றின அஃபிஷியலான ஒரு நியூஸ் வரும், என்ன அவங்க வந்து பேசினாங்க, என்ன ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க லாக்டவுன் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக வலிமை டீம் வந்து அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது கிடச்சிருக்க நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா சண்டேஸுமே வந்து சண்டே லாக்டவுன் போட போகிறாங்க தமிழ்நாட்டில் இனி இந்த ஜனவரியில் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடச்சிருக்குது. ஸோ இன்னும் வேறு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அஃபிஷியலாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் தெரியும் என்னென்ன லாக்டவுன் ப்ரொசீஜர்ஸ், எப்பப்போல்லாம் லாக்டவுன் ஃபுல் லாக்டவுனா, இல்லை தியேட்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஷட் டவுனா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு தெரியும். பட் சண்டே மட்டும் ஃபுல் லாக்டவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து எல்லா நியூஸ் சேனல்லையுமே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ சண்டே லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே டெஃபினட்டாக தியேட்டர்ஸில் வலிமை படம் வருது, டவுட் தான், கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக
தள்ளி போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இந்த நேரத்தில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. போனி கபூர்ட்டேருந்து படத்தை எப்படியாவது வாங்கி ரிலீஸ் பண்ணிடணுன்ட்டு நிறைய நியூஸ் கேள்விப்பட்டோம். 200 crores மேலே நாங்கள் தரோம், எங்களுக்கு வந்து ஓடிடி ப்ரீமியர் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிளாட்ஃபார்ம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா. நீங்கள் வந்து இந்த கோவிட்னால மறுபடியும் படத்தை தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் கூட நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க, இன்னும் வெயிட் பண்ண தயார். பட் தயவு செஞ்சு இந்த ஓடிடி பக்கம் வந்து போயிடாதீங்க. RRR வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் RRR வந்து ஓடிடி வாய்ப்பே கிடையாது. பட் போனி கபூர் அவரை நம்ப முடியாது. ஸோ டெஃபினட்டாக அப்படி ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஹோப் ஃபார் த பெஸ்ட் அவ்வளோதான் சொல்ல முடியும். பட் படம் வந்து தியேட்டரில் வருது டவுட்டு தான். இந்த Jan 13 வலிமை வருமானு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். மறுபடியும் இது போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா. ஸோ இந்த வருஷம் படமே ரிலீஸ் ஆகலை. இது வரைக்கும் சொன்ன எந்த படமே வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. எல்லா பெரிய படமுமே வந்து தள்ளி போட்டாங்க. எல்லாம் ஏப்ரல்ங்கிறாங்க. இந்த லாக்டவுனும் தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னா, இந்த கேசஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, ஏப்ரலில் ரிலீஸ் ஆகிற அவ்வளோ பெரிய படங்களுமே மறுபடியும் இன்னும் போஸ்ட்போன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இப்போ வலிமை தள்ளி போகிறதுனால இது வந்து டெஃபினட்டாக அடுத்தடுத்த படங்கள் எல்லாத்தையுமே தள்ளி வைக்கும். ஸோ சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து எதற்கும் துணிந்தவன் வந்து February 4 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக எதற்கும் துணிந்தவனும் தள்ளி போகும், இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா பீஸ்ட்டும் தள்ளி போகும். ஸோ வந்து எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி இப்போது வலிமை தள்ளி போனால் பீஸ்ட்டும் தள்ளி போகும் இன்டைரக்டாக. ஸோ அதுக்கு காரணம் இந்த லாக்டவுன் அண்ட் இந்த ஒமிக்ரான் இந்த கொரோனா. ஸோ எதுவுமே நம்ம கையிலே இல்லை, எதுவுமே வந்து எந்த ஒரு டீம் எந்த ஒரு படத்தோட டீம் கையிலையுமே இல்லை. ஸோ எல்லாமே இந்த கொரோனா கேசஸ் கையில் தான் இருக்குது. ஒரு இதெல்லாம் குறைஞ்சி போன வருஷம் கூட வேக்சினேஷன்லாம் எதுவும் இல்லை, பட் இந்த வருஷம் அவ்வளோ பேர் வேக்சினேஷன் போட்டும் கூட இந்த லாக்டவுன்னால் மட்டும்தான் இந்த கொரோனாவை வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, தெரியல. ஸோ ஒரு நல்ல ஒரு பிகினிங்காக இருந்தது இந்த வருஷம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பயங்கர பாசிட்டிவ் பயங்கர ஹோப்போட தான் இந்த வருஷமே ஆரம்பிச்சுது. மறுபடியும் இந்த கேசஸ்லாம் வரதுனால கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது. பட் ஸ்டில் இன்னும் ஒரு நம்பிக்கை ஒரு பாசிட்டிவிட்டி நமக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே சரியாயிட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஹோப் ஃபார் த பெஸ்ட். எல்லா படங்களுமே வந்து ஏதாவது ஒரு இந்த சம்மருக்கு வருதா இல்லை இன்னும் தள்ளி போகுதா அப்படிங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்டில் தான் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு RRR பொங்கல் இல்லை ஒரு வலிமை பொங்கல் இல்லை ஒரு ராதேஷம் பொங்கல் அப்படி இருக்கும்னு எதிர்பார்த்த எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு அன்பறிவு பொங்கலாக போயிடுச்சு.